சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்எக்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவி வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அல்பாபெட் ஏ. இந்த ஏ அப்படிங்கற அந்த அல்பாபெட் பார்க்கும் பொழுதே ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அந்த அந்த ஒரு கோபுரம் மாதிரியோ அல்லது ஒரு ஐஃபில் டவர் எடுத்துக்கோங்க. இந்த ஐஃபில் டவரை பார்க்கும் பொழுதே வந்து இந்த அல்பாபெட் மாதிரி ஒரு சிம்பாலிசம் இருக்கும். இந்த அல்பாபெட்டோட நேச்சரும் அதான். சாதாரண நிலையிலிருந்து மிக சரியான ஒரு திட்டமிடுதல் மூலமாக ஒரு பவுண்டேஷனை அமைத்து உச்சத்தை அடையக்கூடியவர்கள், மிக சுதந்திரமான உணர்வு கொண்டவர்கள். இதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா என் கணித வேல்யூ வந்து ஒன்றாம் எண். ஒன்றாம் எண் அப்படின்னு சொன்னாலே நம்பர் ஒன் ஸ்டேஜ், நம்பர் ஒன் ஸ்டேட். இவங்களுக்கு வேணுங்கிறது லைஃப்ல வந்து எப்போதுமே இந்த அல்பாபெட் உங்களுடைய பேர்ல முதலெழுத்தாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நடத்தும் நிறுவனத்தில் இது இந்த பேர் வந்து முதலெழுத்தாக வந்தாலும் சரி, நம்பர் ஒன் பொசிஷனை நோக்கி தான் உங்களுடைய ஐடியாஸ் எப்போதுமே இருக்கும். பெஸ்ட் ஆர் நத்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேச்சர். எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு இதுக்கு பதில் இது, இதை விட கொஞ்சம் தரம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க கிடையாது. ஒன்ஸ் இது வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த பெஸ்ட் நேச்சரை நோக்கி தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். அதற்கான உழைப்பை நீங்க கொடுத்து முன்னேறுவீர்கள். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு இந்த இந்த எழுத்து வந்து பெயரின் முதல் எழுத்தாக இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் இந்த எழுத்து வந்து பெயரின் முதல் எழுத்தாக வரலாம். அதனால கவனமா பார்த்துட்டு இருந்தா ஈஸியா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏ அப்படிங்கிற அல்பாபெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை உருவாக்குவதற்கும் காரணமாக இருக்கும். நம்ம வழக்கமாவே ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அழகான விஷயத்த பாராட்டுவதற்கு ஆசம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அல்பாபெட்டோடைய தன்மையில, ஏன்னா இது இது இந்த நேமோடைய இந்த அல்பாபெட்டோடைய நேச்சரே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுவது தான். நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் ஒன் அப்படின்னு சொன்ன நம்பர் ஒன் பொசிஷன் ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குரிய தகுதிகள் என்ன, அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும், ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கணும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த அல்பாபெட்டோடைய தன்மைக்கு உண்டு. இந்த அல்பாபெட்டினுடைய தன்மையை தான், அதனாலதான் பாத்தீங்கன்னா இது நிறுவன பெயர்களாக அமைந்தாலும் சரி, தனிநபர்களின் பெயர்களாக அமைந்தாலும் சரி, ஒரு உச்சத்தை நோக்கி கொண்டு போகும். அது மட்டுமல்ல மற்றவர்களாகவும் விரும்பப்படக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் அவர் லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன அளவுல இருந்து அப்படி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து படிப்பதற்கே மிகவும் சிரமப்பட்ட காலத்தில் இருந்து ஒரு இந்திய நாட்டின் ஜனாதிபதி ஆகக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றார். அதுவும் வந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதினா சாதனை செய்த ஒரு மனிதர். ஒரு பொக்ரான் மாதிரியான அணுகுண்டு சோதனை உலக அளவுல இந்தியாவை பார்த்து மிரட்சி அடைய வச்சுச்சு, நம்ம நாட்டினுடைய பலத்தை வந்து காமிக்க வச்சுச்சு. அது போன்ற அப்துல் கலாம் ஐயாவுடைய நேச்சர். அதே போல இது வந்து எல்லா துறையிலுமே, இப்ப நான் ஒரு நிறுவன பேரா நீங்க எடுத்துக்கணும்னு, அமேசான், அமேசானுடைய அந்த ஸ்டார்டிங், அந்த கம்பெனி ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்துச்சுங்கிறத இணையதளங்கள்ல இப்பெல்லாம் போட்டோஸாவே வருது, உங்களால நம்பவே முடியாது. சும்மா ஒரு பழைய டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி போட்டுட்டு வெறும் ஒரு 6 எம்ப்ளாயி 7 எம்ப்ளாயியோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறுவனம். இன்னைக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. இன்னைக்கு அதனுடைய ஹெல்ப்புங்கிறது வந்து சின்ன சின்ன டவுன் டவுன்ஷிப் ஏரியாஸ்ல கூட வந்து இன்னைக்கு அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க ஏ டு இசட். அது போன்ற ஒரு நிலையில தான் வந்து இது ஒரு வரை உச்சத்திற்கு கொண்டு போகும். ஆனா இந்த அல்பாபெட் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியினருக்கும் பொருந்திருக்கா அப்படிங்கறத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியோட சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே தெரியற என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், அல்பாபெட் ஏல ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய பெயரோ உங்களுடைய நிறுவனத்தின் பெயரையோ உங்களுடைய பிறந்த தேதியோட அனுப்பிச்சு வைக்கணும். நிறுவனத்தின் பெயருங்கும் போது நிறுவன ஓனருடைய பிறந்த தேதி, பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்மே நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது பொருந்தி போயிருக்கா அப்படிங்கறத நான் இலவசமா கிராஸ் வெரிஃபை பண்ணி சொல்லுவேன். ஏனுடைய இன்னொரு நேச்சரை நான் சொல்லிடுறேன். ஏ அப்படிங்கறது ஆம்பிஷியஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இவர்கள் வந்து நிறைய தோல்விகளை சந்தித்தாலும் அதனால் மனம் குமரி ஓரமாக போய் உட்கார்பவர்கள் கிடையாது. நிறைய அவமானங்களையும் சந்திக்க வைத்திருக்கும். இந்த ஏ அப்படிங்கிற அல்பாபெட் வந்து எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வைத்தாலும் கடைசியில் வந்து ஒரு உச்ச நிலைக்கு உயரக்கூடிய, இன்னைக்கு நம்ம வந்து
யாராலையும் உங்களுக்கெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆர்டிஐ அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு இல்லையா, ஒரு தனி மனிதன் இப்ப கவர்மெண்ட்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய சொத்து மதிப்பு, இப்ப இந்த நபருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா வந்து இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக தனி மனிதனுக்கு அந்த உரிமையை கொண்டு வந்த ஆர்டிஐ சட்டத்தை இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களை எடுத்துக்கோங்க. அவர் படாத அவமானங்கள் கிடையாது, சந்திக்காத வழி வேதனைகள் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவின் கேபிட்டலான டெல்லியின் சிஎம்ஏ அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். நேர்மையின் சின்னம் அதுவும் வந்து இந்த அல்பாபெட் ஏக்கு வந்து உரித்தான ஒரு விஷயம். அப்துல் கலாம் ஐயா பத்தி சொன்னேன், இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பத்தி சொல்றேன். அவரு வந்து தன்னுடைய எண்ணங்களை பொது வாழ்க்கையை ஆரம்பித்தது அண்ணா ஹசாரே அவர்கள் கூட சேர்ந்துதான். நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் அண்ணாதுரை அவர்களையும் எடுத்துக்கோங்க. பொதுமக்கள் மேல இவங்களுக்கு ரொம்ப ஒரு அபிமானம் இருந்ததை ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மாதிரி சாதனை மனிதர்களுடைய அந்த எழுத்துக்களை வைத்து உங்களால உணர்ந்து கொள்ள முடியுமா உங்களுடைய நேச்சர்ஸும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறது. மிக சுத்தமான ஒரு ஆடைகளை விரும்புபவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். அதே சமயத்தில் அவங்களை பார்க்கும் போதே ஒரு கண்ணியம் அப்படிங்கிறது மற்ற மனிதர்களுக்கு வந்து தோன்றக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிச்சு. மற்றவங்களுக்கும் அது மாதிரியான ஒரு ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதர்களாக தான் வாழ்ந்துகிட்டு சொன்னார்கள். இந்த ஏங்கிறதுனுடைய தன்மையும் அப்படிதான், ரொம்ப சின்ன லெவல்ல தாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அடுத்தவர்கள் வலி வேதனைகள் இல்லாம அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இவர்கள். அதனாலே வந்து சொல்லி தருவாங்க நிறைய. எல்லாருக்கும் வந்து அந்த டீச்சிங் குவாலிட்டி வராது. அப்ப நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் லைஃப்ல முன்னேறினேன் அப்படின்னா நான் என் அளவுல மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த ஏங்கிற அல்பாபெட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய வழி வேதனைகள் அடுத்த மாணவர்களோ மனிதர்களோ சந்திக்காம அவங்க லைஃப்ல முன்னேறுவதற்கான வழியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதனாலேயே வந்து எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய மனிதர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற அல்பாபெட்ல ஆரம்பிக்கிறத ஈஸியா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப அமிதாப் பச்சன் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்களும் வந்து ஆரம்பத்துல நீ எல்லாம் வந்து இந்த உருவத்தை வச்சுட்டு நடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அடித்தவர்களா இருக்காங்க. அவரே அவருடைய ஒரு குறிப்புல சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஆல் இண்டியா ரேடியோல உன்னுடைய குரல் வந்து இந்த வானொலிக்கு இது சார்ந்த விஷயங்களுக்கு பொருந்தாத ஒன்று, அதனால இதுக்கு நீ முயற்சி பண்ணாதன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு வந்து பிரபலமானுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளவு ஆரம்ப வாழ்க்கையில் நீங்கள் சிரமப்பட்டிருந்தாலும் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் நீங்க ஒரு விஷயம் எளிதா புரிந்து கொள்ளலாம், நிச்சயம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு காலம் வந்து ஒரு பெரிய பரிசலிக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க மற்றவர்களையும் வழி நடத்த போறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஸோ நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனுங்க, உங்களுடைய பெயர் உங்களுக்கு இந்த ஏ அப்படிங்கிற அல்பாபெட்ல துவங்கி உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டிய நேருக்கும் பொருந்தீங்களா அப்படிங்கறத செக் பண்ணோம்னா உங்களுடைய நேம் பிளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் நேம் இருக்கு, நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதை நான் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி கரெக்டா இருக்கான்னு சொல்லுவேன். நிறுவன பெயர்கள் அப்படி அமைச்சிருந்தாலும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதையுமே நான் பார்த்து சொல்றேன். இதுல வந்து நிறுவன பெயரை பத்தி நான் இன்னும் சொல்லும் போது டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஒரு துறையில வந்து உச்ச நிலையை அடைவதற்கு இந்த எழுத்தும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த மோட்டார்ஸ் நிறுவனத்திலேயே வந்து ஒரு ஃபேஷனுக்கான ஒரு விஷயத்துல பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண ஆடி கார், அந்த ஆடி கார் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவத்தோட இருக்கும். அதனுடைய டிசைன் மாடலே பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதுல எல்லாராலையும் விரும்பவும் படும். ஸோ அதை அந்த அல்பாபெட்டையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஸோ இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு மேற்கொண்டு இது போன்ற நிறைய அல்பாபெட்ஸ் பத்தின தகவல்கள்லாம் நான் சொல்றதா இருக்க அடுத்தடுத்த பதிவுகள்ல எந்த அல்பாபெட் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த அல்பாபெட்டை பத்தி நான் வந்து குயிக்கா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி.